இவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மீன மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இன்று முதல் 48 நாட்கள் முடிவதற்குள் உங்களுக்கு கோடியை குவிக்கும் ராகுவாகவும் கர்ம வினை நீக்கும் கேதுவாகவும் சஞ்சரிக்கிறாங்க. அந்த வகையில மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை, மாணவ மாணவிகள், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார்கடலை கடைந்தனர். அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர். நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருமாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார். முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார். அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர். இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர். இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர். ஆயினும் அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது. இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார். இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைபாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர். மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார். தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை. அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினர். அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள், தர்ம நூல்கள், வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன. சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும். நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் அளிக்கும். குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள், மனக்குறைகள், வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும். கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும். இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன. இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது. ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறுபிறவியையும் நிர்ணயிக்கும் 12 இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு. ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், தர்மம், வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார். இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்துவிடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க.
வருகிறாங்க. இதன் காரணமாக மீனராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில உங்களுக்கு ராகு ஜென்ம ராசிக்கும் கேது சப்தமஸ்தானத்திற்கும் சஞ்சரிப்பது, அதிர்ஷ்டவசமாக ராகு பிரவேசிப்பது குருவினுடைய ஆட்சி வீடாமன மீனமாகுங்க. இந்த பாப கிரகங்களாலும் குரு பகவானுடைய ஆட்சி வீடுகளான தனுசு ராசியிலும் மீன ராசியிலும் சஞ்சரிக்கும் காலத்துல தங்களுடைய வீரியத்தை ஓரளவு இழப்பதாக கிரக நிலைகள் பிரதான ஜோதிட நூல்கள் விவரித்திருக்குது. இதனால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பல வழிகளிலையும் பணம் விரயமாகுங்க. பணம் பொருட்களை கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களை அறியாமலேயே பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்கள் உங்களை பற்றி தவறாக மறைமுகமாக பேசுவாங்க. மேலதிகாரிகளுடன் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இது மாதிரியான விஷயங்களால் மன அமைதி இழந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இருப்பினும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுடைய உத்தியோகத்திற்கு பங்கம் ஏற்படாதுங்க. நிர்வாகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்க தற்போது எதிர்பார்க்கலாங்க. புதிதாக வேலைக்கும் மீனராசியினருக்கு மனதிற்கு பிடிக்காத வேலை அமைந்தாலும் கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த 48 நாட்கள் முடிவதற்குள் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, திடீரென்று சந்தை நிலவரத்தில் பின்னடைவு ஏற்பட்டதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலைமை முற்றிலுமாக நீங்கி புதிய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நன்மை தருங்க. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது என்னென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாஸ்தானத்திற்கு ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ மீனராசி மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. குருவினுடைய வீட்டில் ராகுவிற்கும் கல்விக்கு அதிமதியான புதன் ராசியின் கன்னிகள் கேதுவிற்கும் கல்வியை பாதிக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால் கல்வி முன்னேற்றம் தடைப்படாதுங்க. மீனராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு கேது இருவருக்கும் பரிகாரம் அவசியங்க. தினமும் மந்திர ராஜபத சோஸ்திரம் என்னும் அற்புத ஸ்லோகம் உள்ளதுங்க. அவற்றை நீங்கள் சொல்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.